ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரெண்டோட இந்த உங்கள் ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். நம்ம சேனல் நீங்கள் பார்க்க ஒரு விஷயம், வேர்ல்டஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட்டு ஒரு கேமிங் மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஹாப்பி லைஃபோன் 11. இந்த ஃபோனை நினைத்து தான் நம்ம வாங்கணும். ஸோ பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக. நம்ம பார்க்க போகிற விஷயம் இதோடைய அன்பாக்சிங். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை வச்சு நான் கேம் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு 20,000 லைக்ஸ் தெரிவிக்க விடணும். அப்படின்னா நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப ரொம்ப பெரிய மொபைல்னால் இது தான். ஓகே வாங்க பார்க்கலாம். ஓகே இந்த மொபைலில் அன்பாக்சிங் நான் பண்ணல, என் ஃப்ரெண்டு தான் பண்ணான் தமிழ் யூனியன். ஸோ ரீசன் ஏன்னு சொல்கிறேன், இது கேம் ப்ளே லைட்டாக இருக்கும், கடைசி இன்னும் பெருசாக இருக்கும். ரீசன் ஏன் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கேமரா கிடையாது அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட கேமரா இருந்துச்சு, அவன் தான் அன்பாக்சிங் பண்ணி கொடுத்தான். ஸோ சூப்பர், வாங்க பார்த்துக்கலாம். சம்ம, ஆனால் ஹெட்லாம் வேறு லெவலில் விழுது, ஆனால் கை வரல, ஏன்னா புதுசாக வந்திருக்குல்ல. நேற்று தான் மதியம் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு ப்ளே பண்ணுறதுக்கு அதிகமாக வரல, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும், அப்போ தான் நல்லா ப்ளே பண்ண வரும். ஒரு 1 வீக் போகும், ஏன்னா செட்டிங்கில் எனக்கு என்ன வைக்கணும்னு தெரியல. எல்லாமே புதுசாக, புது மொபைலாக இருக்க புது செட்டிங் வைக்கவே அந்தளவுக்கு வரல, ஆனால் வராதுக்கே வேறு லெவலில் ப்ளேயிங் வருது. ஓகே இது இதோடைய ஸ்பெக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஐபோன் 11 ஒயிட் கலரு 128. ஸோ இதான் இதோட ஸ்பெக்கு, வேறு லெவலில் இருக்குது உண்மையாக. ஃபோன் செம்மையாக இருக்கு, நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எதனா ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக இதுக்கு போயிருக்கும். உண்மையாக ஃபோன் வேறு லெவலில் இருக்குது, கையில் அப்படி தொடும்போதே அதோடைய ஃபீல் பண்ண முடியுது. என்னடா இப்படி பண்ணியிருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி. ஃப்ரீ ஃபயர் பார்த்தினா எல்லா விஷயத்தையும் நம்ம தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக நாம் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே போய் பாருங்கள். அந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோடைய ஃபெசிலிட்டி என்னென்னா, எல்லா விஷயமும் நம்ம தமிழ் மொழியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ஃபாரின் சேனலில் இருந்தால் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்போம், அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உள்ளே போய் பார்க்கலாம். வெறித்தனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று பண்ண போகிறோம், டெய்லியும் கிவ்வேஸ் கொடுக்க போகிறோம், அதுவும் எலெக்ட் பாஸ் கொடுக்க போகிறோம். எப்போல இருந்து அப்படின்னா வர 1ஆம் தேதியிலேருந்து. ஸோ இது வரைக்கும் நம்ம பேஜை போய் பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள். இதில் ஐபிஎல் பற்றின நியூஸும் வரும், சினிமா பற்றின காசிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஃபன்னான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். உள்ளே போகலாம், போய் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது முழுக்க முழுக்க ஃப்ரீ ஃபயருக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வெப்சைட். ஸோ போய் பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அந்த வெப்சைட் பற்றின கருத்துக்களை. இன்னும் கேம்குள்ளே தான் இன்னும் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இது செகண்ட் ஹேண்ட் பாக்ஸிங் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து கடையில் வாங்கின உடனேவே ஓப்பன் பண்ணிவிட்டேன், எனக்கு உள்ள இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல. ஸோ அப்போ பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்காக காமிக்கிறதுக்காக தான் அதை ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கைடு கொடுத்துருக்காங்க, அதில் அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கானுங்க, என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸ்டிக்கர்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனை, சிம் எஜெக்டர், யூசர் கைடு, அப்படி இப்படின்னு மொத்தமே இருக்குது உள்ளோ. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரும். இந்த மொபைலை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மொபைலை வச்சு நான் என்னென்ன டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா சீக்கிரம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சார்ஜர். சார்ஜரும் குட்டியாக இருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லாயிருக்கு சார்ஜர் பார்க்குறதுக்கு, ரொம்ப பெருசாக இல்லாமல். ஆனால் என்ன ஒன்று, ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறும் போல் சார்ஜிங்கு, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோடைய குவாலிட்டி வெயிட்டாக இருக்குது, அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அதை குறைய சொல்ல முடியாது. ஹெட்செட்டும் வேறு லெவலில் தரமாக இருக்குது. இந்த கேபிளும் நல்லாயிருக்கு, சார்ஜிங் கேபிள். ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த ப்ராடக்ட் எல்லாமே ஒரு மொபைலை கையில் வாங்கி பார்க்கும்போது நிறைய ஃபீல் வந்துச்சு. உண்மையாகவே இது இதனால தான் இவங்க டாப்பில் இருக்காங்க போல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ முழுசாக காமிக்கிறேன், எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அன்பாக்சிங் காமிச்சு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே, எடுத்தாச்சு. சார்ஜிங் கேபிள் நல்லாவே இருக்கியா, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. எப்படி சொல்ல, நான் விளையாடுறேன், ஒரு 1 வீக் ஆகும் எனக்கு ஃபுல்லாகவே இது எனக்கு பழக, நல்லா பழகி நல்லா வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் இது வந்து இது என்னது ஹெட்செட்டு செம்மையாக இருக்குது, அப்படியே செம்ம காட்டு காட்டுது. இது ஒயர்லெஸ்ஸும் இருக்குன்னாங்க, பட் ஒயர்லெஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப அதிகமாக போகுது. ஸோ இதுக்கே நான் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் இந்த மொபைல் எடுக்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இதுக்காக வெயிட் பண்ணேன். இந்த மாதம் அமௌண்ட் வந்த பிறகு தான் எடுக்கணும், யூடியூப் அமௌண்ட் வந்த பிறகு தான் எடுக்கணும் சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். அதை நல்லா இருக்கானா, நான் வேறு ஃபோன் தான் வாங்கலான்னு இருந்தேன். ஸோ ஐஃபோன் தான் போய் தான் பார்ப்போமே, போய் பார்ப்போம். கேமிங்க்கு நல்லா நம்மளுக்கு செட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணுவோம், அப்படி செட் ஆகலாம் பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அதை எடுத்துருக்கிறது. பொதுவாக எனக்கு ஃபோன் வாங்கி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தோணுன விஷயம் என்னென்னா, இதை கேமிங்க்கு வச்சு கொடுத்தோம் நம்ம பர்சனல் யூஸ்க்கே வச்சுக்கலாமே அப்படின்றது தான் இப்போ தோணிட்டுருக்கு. ஸோ நான் சீக்கிரமாக சொல்கிறேன், இதை பர்சனல் யூஸ் பண்ண போகிறேன்னா இல்லை கேமுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம். இது அதான் நான் சொன்னல, இது அன்பாக்சிங் பண்ணுறதுனால என் ஃப்ரெண்டு தான் பண்ணிகிட்ருக்கான்.
அதான் அதையும் சொன்னேன், என் ரூம்ல ரொம்ப குட்டி ரூம், அந்த ரூம்ல ஒரு பெஞ்ச் போட்டு இந்த மாதிரி எடுக்கிறது கூட வசதி இல்லை. அந்த பெஞ்ச் போட்டாலும் கேமரா இல்லை. முதல்ல இது அன்பாக்சிங் பண்ணும்போது அதை ஷூட் பண்ணேன். ஸோ அதனால் என் ஃப்ரெண்டு அவன் தான் பண்ணான் எல்லாத்தையும் அன்பாக்சிங்லாம் பண்ணது. என் ரூம் டூர் யாருக்கெல்லாம் வேணுமோ சொல்லுங்க, நான் கூடிய சீக்கிரத்தில் என்னோட ரூம் டூர் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் கேமரா குவாலிட்டி வேற லெவலில் இருக்குது. என் ஃபோட்டோ யாரெல்லாம் வேணும்னு சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் என் ஃபோட்டோ இந்த கேமராவில் எடுத்து போடுறேன். அதுக்கான டார்கெட் இந்த வீடியோக்கு ஒரு 50,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் என் ஃபோட்டோ போடுறேன். சீக்கிரமாகவே டார்கெட் சொல்கிறேன், இந்த வீடியோக்கு ஒரு 50,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என் ஃபோட்டோ போடுவேன். இப்போ எப்படி இருக்கு என் ஃபோட்டோ அப்படின்றத இந்த ஃபோட்டோவில் இந்த கேமராவில் எடுத்து. கேமரா குவாலிட்டியெலாம் வேற லெவலில் இருக்குது, சும்மா அப்படி இருக்குது, சும்மா தெரிக்க விடுற மாதிரி இருக்கு. வேணும்னா சொல்லுங்க, நான் சீக்கிரமாக எடுத்து போடுறேன். ஓகே ஆன் ஆகுது. இப்போ தான் மொபைல் ஓப்பனிங்கில் ஆன் பண்ணியிருக்கானுங்க. ஆக்சுவலாக இது நான் ஆன் பண்ணல, இது என் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு, ஏன்னா என் ஃப்ரெண்டு தான் கேமரா எடுத்துகிட்ருக்கான் போல். அவன் ஃப்ரெண்டு வந்து இது பண்ணிகிட்ருக்கான். ஓகே செம்ம வேற லெவலில் இருக்கு. ஆனால் அந்த ஃபோனுடைய ஷார்ப்னஸ்ஸு, அதோடைய யூஸ் எல்லாமே கிளியர், வேற லெவலில் இருக்குது. செம்மையாக டெரிஃபிக்காக இருக்குது, வேற லெவலில் பண்ணி வச்சுருக்கானுங்க அவனுங்க. எடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே ஒவ்வொன்றுத்துக்கும் அதே உண்மையாகவே சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதுனா வாங்கலாம். நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் எந்த லெவலுக்கு இருக்குது, இதை வாங்கலாமா வேணாமா, இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா கேமிங்க்கு அப்படின்றது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிடல கொஞ்சம் நாளுக்குள்ளவே பார்க்கலாம். ப்ரைவசி, ஃபேஸ் ஐடி தான் இன்னும் இருக்கிறதுலே வேற லெவல். சும்மா ஃபேஸ் அப்படி காமிச்சா அது பாட்டு டப்பு 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 டப்புன்னு இப்போ இதுவாகுது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்கானுங்க. ஓ, இந்த எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வேகமெல்லாம் இந்த மொபைல் இருக்குமா அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருப்பேன். அது என்னது, கேம் பிளே கொடுத்துருப்பேன். ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இதுவும் பண்ண போகிறேன். என்னது, ஃபுல் ரிவ்யூ பண்ணுறேன், இது விளையாடி பார்த்துட்டு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி, எந்தளவுக்கு இருக்குது, எந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபுல் ரிவ்யூ பார்த்தா தான், இப்போ வந்தவொடனே நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லை, வந்துட்டு பிறகு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் வீடியோ இதை வச்சு ஒன்று போட போகிறேன், அது வேறு லெவலில் இருக்கும், டெரிஃபிக்காக இருக்கும். மேபி அதில் என் ஃபேஸ் வீடியோவில் வந்தாலும் வரலாம், ஃபேஸ் வீடியோவில் வருமா வரலாம் தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன், அது வேறு மாதிரி இருக்கும். இதுவரையிலும் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி, இதுவரையிலும் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி, யாருமே பண்ணாத மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், இந்த வீடியோ நிறைய லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே எவ்வளோ விஷயம் இருக்காண்ணா, ஃபோன் உண்மையே வேறு லெவலில் இருக்கியா. அந்த ஃபேஸ் லாக் தான் இன்னும் எனக்கு அதுதான் இன்னமும் அப்படியே ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது. என்னடா அந்த ஃபோனில் இப்படி கொடுத்துருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி, இப்படி கூட கொடுக்க முடியுமா அப்படின்னு தோணுச்சு ஒரு சில சமயத்தில். இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, அதை டைப் பண்ணுறோம் பாருங்கள், டச்சு அதெல்லாம் அப்படி இருக்குது. நீங்கள் எங்கே டைப் பண்ணுறீங்களோ அங்கே தான் ப்ரெஸ் ஆகுது, கரெக்டாக டப்பு 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 டப்புன்னு போகிற மாதிரி. ஒரு இன்ச்சு இப்படியும் வரல, ஒரு இன்ச்சு அப்படியும் போல், அவ்வளோ வேகமாக இருக்குது, சருகு பொருள் சருகு பொருள்னு போகிற மாதிரி. அதேமாதிரி அந்த இந்த கெஸ்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது, அது இல்லாமல் இதில் வந்து யூனிக்காக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. அதான் நம்ம இவ்வளோ நாளாக ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிவிட்டு திடீர்னு ஐஃபோன் வாங்க பாருங்கள், ஹெட் ஷாட்டு, இதுதான் கேம் பிளே. உண்மையே நல்லா தான் வந்துச்சு ஆக்சுவலாக. அம்மா போடு க்ளோஸ் பண்ணு ஒவ்வொருத்தனையும் முடிச்சு விடு, செம்மையாக இருக்கானா. இந்த இடத்துல ஒருத்தன் முடிச்சோம், அந்த இடத்துல ஒருத்தன் ஓடி வந்திருக்கான். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இன்னும் பழகலை, கை வரல, பட் இருந்தாலும் நல்லா தான் பிளேயிங் வருது. இன்னும் எனக்கு இந்த இதுவெல்லாம் இந்த அளவுக்குலாம் ஜிஐடிலாம் இந்த அளவுக்கு எட்டே வராது, ஆனால் இதில் தொட்டாலே எட்டு தான், அப்படி தூக்குனா எட்டு டப்பு 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 டப்புன்னு விழுது. ஸோ என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி, அங்கே பாருங்கள் 71-77 ஜிஐடியில் அதுவும் இவ்வளோ லாங்கில் இருந்து செம்ம விழுது. கொஞ்சம் நல்லா பழகிட்டேன் அப்படின்னா வேறு லெவலில் கேம் பிளே வரும் போல். ஸோ உண்மையாக நல்லா ப்ளே பண்ணுவோம், போடு அடி க்ளோஸ் பண்ணு. என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, எவன் இன்வைட் பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது, ஒழுங்காக பேர் வச்சுருக்கலாம், பேர் மட்டும்தான் தெரியும் போல. கொசமோசம் அந்த கலர் கலராக டிசைன் டிசைனாக போட்டு வச்சுருவோங்களே, பேர்லாம் தெரியவே தெரியாது போல. யா நாக்டவுன், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். வாவ் செம்ம ஹெட் எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா, போடு நாக்டவுன், செத்து போ,
க்ளோஸ் பண்ணி சாம தீதும் நன்றும் பிரதர வரான்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம்லாம் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள், அது எப்போவுமே நடக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஓகே, ஓடுவோம் ஓடுவோம் சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கை வரல, திடீர்னு வரமாட்டேங்குது பக்கத்தில் போனவனே. ஆடே விட்டுறா கை ஃபுல்லாக செம்ம எட்டு, வேற லெவல் வேற லெவல். அங்கே பாருங்கள் எட்டு செம்ம, அதெல்லாம் வேற லெவல். அது என்னது டெசர்டிக்கில், டெசர்டிக்கெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு வரவே வராது, ஆனால் இப்போ பார்த்தா செம்ம அடி அடிக்கிறதுக்கு வருது. செம்மையாக இருக்குது, போடு போடு ராக், க்ளோஸ் பண்ணு எல்லாரையும், வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஃபுல் வீடியோ எடுத்து போகிறேன், இனிமேல் கேம் பிளே நிறைய நிறைய வரும், தெரிவிக்க விடுவோம். தீதும் நன்றும் பிரதர வரா, இன்னொரு சமயம் பார்க்கலாம்.